உலகத்தமிழ் ஜோதிட அன்பர்கள் மற்றும் அமுதசுரபி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நாம் இன்று எதிர்வர இருக்கின்ற 2023 புத்தாண்டில் நடைபெற இருக்கின்ற சனி பெயர்ச்சியானது மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு என்னவித பலனை வழங்க காத்திருக்கிறது என்பதை காண இருக்கின்றோம். சனி பகவானவர் மகரம் என்கின்ற ஒரு ராசியிலிருந்து கும்பம் என்கின்ற ஒரு ராசிக்கு எதிர்வரும் 2023 பெயர்ச்சியாக இருக்கிறார். இதன் வாயிலாக ஏழரை சனி காலம் என சொல்லக்கூடிய ஏழரை சனி தோஷத்தில் இருந்து மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சார்ந்தவர்கள் அடுத்த ஒரு நிலைக்கு பயணிக்க இருக்கிறார்கள் என்பதை கூற வேண்டும். அதாவது மகர ராசியினருக்கு ஏழரை சனி காலத்தில் கடந்த ஆண்டுகள் என பார்க்கும் பொழுது 5 பூர்த்தியாகிறது என்றும், மேலும் 2.5 ஏழரை சனி தோஷம் இருக்கிறது என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் வாயிலாக தற்பொழுது வரை ஜென்மச்சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அடுத்து வாக்குச்சனி குடும்பச்சனி என சொல்லக்கூடிய 2 பாவகத்திற்கு பயணப்பட இருக்கிறார். மேலும் லக்னாதிபதி என சொல்லக்கூடிய சனி பகவான் மகர லக்னத்திற்கு லக்னத்தில் வாசம் செய்து கொண்டிருந்து இனி அடுத்து குடும்பாதிபதி என சொல்லக்கூடிய 2 பாவகத்திற்கு குடும்பாதிபதியாக பயணம் செய்ய இருக்கிறார். இதன் வாயிலாக தற்பொழுது வரை மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சார்ந்தவர்கள் அனுபவித்த பலன் என்ன, இனி அனுபவிக்க இருக்கின்ற பலன் என்ன, அனுபவிக்க இருக்கக்கூடிய பலன்களில் ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் அதை போக்குவதற்கு என்னவித பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த வீடியோ தொகுப்பில் காண இருக்கின்றோம். பொதுவாக கடந்த 2.5 காலமாக மிக மிக மெதுவான போக்கோடும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ஆர்வம் விருப்பம் இல்லாமலும் மிக மிக மெதுவான போக்கின் காரணமாக வருமானங்கள் தடைபெற்றும் எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் அதில் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்தும் பெருத்த முன்னேற்றம் இல்லாமலும் தவித்து வந்த மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சார்ந்த அன்பர்களே, இனி குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய 2 பாவகத்திற்கு சனி பெயர்ச்சி ஆவதன் காரணமாக நெடுங்காலமாக தடைப்பட்டு கொண்டிருந்த வருமான தடை நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றாலும் விடுபட்ட வருமானங்கள், அதாவது விடுபட்ட வர வேண்டிய தொகை வருவதற்கான வாய்ப்புகளும் இனி தங்களுக்கு ஏற்படக்கூடிய விடுபட்ட வரவேண்டிய தொகைகள் அனைத்தும் வரக்கூடிய காலம் தற்பொழுது இருக்கிறது என்றாலும் இனி வரும் வருமானங்களிலும் சிறிது சுணக்கம் ஏற்படும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே வருமானங்கள் என்பது மிதமான போக்கில் கிடைக்கும் என்றாலும் பழைய பாக்கி வரவுகள் அனைத்தும் வரக்கூடிய சூழல் உண்டு என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மட்டுமில்லாமல் திருமண வாழ்க்கையில் சற்று அதிருப்தியை சந்தித்துக் கொண்டிருந்த மகர ராசி மகர லக்னத்தை சார்ந்தவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் தற்பொழுது கிடைக்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம். பொதுவாக கடந்த 2.5 ஏற்பட்ட சுணக்கங்கள் அனைத்தும் சற்று மாறி அதிலிருந்து அடுத்த ஒரு படி மேல் நோக்கி செல்வீர்கள் என்றாலும் பொதுவாக கடந்த 2.5 இருந்த பாதிப்புகளிலிருந்து ஓரளவுக்கு மட்டுமே விடுதலை கிடைக்கும் என கூற வேண்டும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் சற்று ஓய்ந்து ஒரு அமைதியான ஒரு நிலை உருவாகும் என்றும், தந்தைக்கு இருந்த மருத்துவ செலவுகள் மற்றும் உடல் பாதிப்புகள் சற்று குறைந்து பெரிய உபாதைகள் இல்லாமல் குறைந்த உபாதைகளோடு இருக்கும் என்றும், தொழிலில் இருந்த மிக மெதுவான போக்கு மாறி சமமான அளவில் தொழில்கள் நடக்கும் என்றும் கூறலாம். ஆக இந்த அடுத்து இருக்கக்கூடிய 2.5 காலமும் சற்று சிரமத்துக்குரிய காலம் என்றாலும் தற்பொழுது கடந்து வந்த காலத்தை போன்று கடுமையாக இருக்காது என்பதை அறுதியிட்டு கூறலாம். ஆகவே மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சார்ந்தவர் இனிவரும் 2.5 காலமானது சற்று வளர்ச்சியை காண்பீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பொருள் விருத்தி, புத்திர விருத்தி, திருமண வாழ்க்கையில் மேம்பாடு, தொழிலில் சற்று முன்னேற்றம் ஆகியவை அடைய காத்திருக்கிறீர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இருப்பினும் இந்த வளர்ச்சியானது வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேண்டும் என்றால் அதற்கு சில பரிகார முறைகளை செய்தால் சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் யாது என்றால், யாத்திரையாக கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தங்களால் ஆன உணவு உதவிகளை செய்வது என்பதும் சிறப்பு. இது மட்டும் அல்லாமல் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு எண்ணெய் காப்பு செய்வதற்கு எண்ணெய் தானம் செய்வதும் சிறப்பு என கூறலாம். மேற்கொண்டு திருமண வைபவங்களில் கலந்து கொண்டு அங்கு பந்தி பரிமாறுவதும் தங்களுக்கான சனிதோஷங்களை விளக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேற்கண்ட நிலைகளில் பரிகாரங்கள் செய்யும் பொழுது மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய பாதிப்புகளிலிருந்து விலகி சற்று நிம்மதியான ஒரு சூழலை அனுபவிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம்.